நீங்கள் ஒருவேளை பேடிஎம்மில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பேடிஎம் பேங்கில் உங்களோட யூபிஐயாக இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்டாக இருக்கட்டும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய டைமாக ஏன்னா ஆர்பிஐ இப்போ பேடிஎம்க்கு கிட்டத்தட்ட நிறைய விதத்தில் பேன் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால்தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக பேடிஎம் அடித்து தோம்சம் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்லி பேடிஎம் ஃபுல்லாக ரெட்டில் தான் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ பேடிஎம்க்கு என்னதான் தான் ஆர்பி சொன்னாங்க நீங்கள் ஒரு வேளை அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் எது ஒர்க் ஆகும் எது ஆகாது எது வரைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பார்க்கலாம் வாங்க மார்ச் ஒன்றாம் ஒரு ஒருவேளை உங்ககிட்ட பேடிஎம் பேங்க் சார்ந்த ஏதாச்சும் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பணத்தை போட முடியாது ஒருவேளை உங்கள் பணம் ஏற்கனவே இருக்குன்னா அது காலியாகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பேடிஎம் பற்றி கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம் பேடிஎம் அப்படின்ற கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் அப்படின்ற சொல்லக்கூடிய கம்பெனி தான் இந்த பேடிஎம் கீழே தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனி பிபிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு கீழே தான் இந்த பேடிஎம் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம் வாலெட்டாக இருக்கட்டும் சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ எல்லாமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு தான் ஆர்பிஐ தடை விதிச்சிருக்காங்க பட் ஏன் ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்த யாரெல்லாம் இந்த பேங்கிங் வந்து நடத்துகிறாங்களோ எல்லாருக்குமே ஒரு சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பட் பேம் பேடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேடிஎம் பேங்க் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணல நிறைய ரூல்ஸு இருக்காங்க இல்லை ஃபாலோவே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தான் ஃபாலோவே பண்ண முடியல விஷயத்துக்கு தான் அஃபிஷியலி ஆர்பிஐ சொல்லி இந்த பிளானை இஷ்யூ பண்ணியிருக்காங்க சரி அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பேங்கிங் நிறுவனமாக இருந்தாலும் உங்களுடைய கேஒய்சியை வாங்கணும் அதுக்கு எந்த அளவு டேட்டா கலெக்ட் பண்ணணும் அது எவ்வளவு சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எடுத்துக்கலாமே இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் காலேஜ் கட்ட அடிக்கிறோம் கட்ட அடிச்சுட்டு நம்ம படத்துக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிக்கெட்டை காமிக்கிறோம் தேட்டருக்கு வெளியே இருந்து தான் டிக்கெட்டு காமிக்கிறோம் டிக்கெட்டை வெரிஃபை பண்ணுறாங்க அதில் நேம் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே விடுறாங்க ஓகே ஃபைன் பட் அந்த மாதிரி செக் பண்ணி உள்ளே விடுறவங்க அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளோட பிரைவசி இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது இல்லையா இதே மாதிரி தான் பேங்க்லேயும் இவங்க நம்மக்கிட்டே இருந்து வாங்கக்கூடிய கேஒய்சி டீட்டெயில்ஸ் சேஃபாகவும் வச்சுக்கணும் அண்ட் அதே சமயம் அந்த டீட்டெயில்ஸை மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணவும் கூடாது பட் மேபி இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்ன பட்சத்தில் தான் மிகப்பெரிய கேள்வியே இருக்குது இதை தான் ஆர்பிஐ சந்தேகப்படுறாங்க ஏன்னா இது இப்போ கிடையாது கடந்த சில மாதங்களாகவே இப்படி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னென்னா பேடிஎம்முடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் தட் இஸ் அலிஃபாவுடைய ஒரு கம்பெனியான ஆண்ட் ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் பேடிஎம்மில் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்க இவங்க தான் மத்தியில் ஒரு சில டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சந்தேகத்தில் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புது கஸ்டமர்ஸை ஆன்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேன் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போய் இருந்தது அதை தொடர்ந்து இப்போ இந்த பேன் ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க இப்போ என்ன தான் நீங்கள் முழுசாக ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொன்னாலுமே மேபி இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு இஷ்யூ வந்திருக்குமா ரூல் ஏதாச்சும் மீறி இருக்குமா அப்படின்றது தான் ஆர்பிஐட டவுட் பட்றாங்க அதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை ஸோ இதுக்கு பேடிஎம் என்னென்னு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் செக்மெண்ட்டில் ஓகே நாங்கள் பேடிஎம்க்கு கீழே தான் இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கிங் வச்சுருந்தோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பேங்க்குக்கு பதிலாக வேறு ஒரு பெரிய பேங்க் ஏற்கனவே இதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பேங்க்கிட்ட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு போல் சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ வேகமாக நடக்கும் எவ்வளவு சீக்கிரமாக அக்ரிமெண்ட் போடுவாங்க எவ்வளவு சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துருக்கு யூஸஸ் எல்லாம் ப்ராப்ளம்னு இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது ஸோ நீங்கள் ஒருவேளை பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்க வாலெட்டில் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை உடனே யூஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒரு வேளை ஃபாஸ்டேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் அதுலேயுமே பணத்தை நீங்கள் எடுத்த எடுக்க முடியும்னா எடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணுறது தான் சிறந்த வழியாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேடிஎம் யூஸராக இருந்தால் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ